ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் சூடான பிறகு கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சமாக நெய் விட்டு அது சூடான பிறகு தாளிக்கிறதுக்கு தேவையான ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. அது பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை போட்டு அது கலர் சேஞ்ச் ஆன பிறகு 2 தக்காளி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அதுக்குள்ளேயும் 1 கை புதினா, அரை கை கொத்தமல்லி, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 1 பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் மாற்றி அதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது அரைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா போட்டு அதிலே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் போட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாசம் போன பிறகு கொஞ்சமாக தயிரையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க காளான், பேபி கார்ன், கொஞ்சமாக புதினா இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்ச கழுவி ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் போட்டு அப்புறம் லெமன் ஜூஸையும் ஊற்றி குக்கரில் ரைஸ் வேகிற அளவுக்கு விசில் வந்த பிறகு அதோட ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம மஷ்ரூம் பேபி கார்ன் பிரியாணி ரெடி.